ஹாய் எவ்ரி ஒன், ஹெல்த்தியான ஈஸியான பாசிப்பயிறு சுண்டல் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பயிறை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சோன்னா போதும், நல்லா ஊறிடும். இப்போ இந்த ஊறின பாசிப்பயிறை குக்கரில் ஊற்றிக்கலாம். நான் இதில் 1 கப் பாசிப்பயிறு எடுத்தேன், அதனால 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் வேக வைக்கிறதுக்காக. இப்போது நம்ம இந்த பாசிப்பயிறை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க, நல்லா வெந்துடும். ரொம்ப அதிகமாக விசில் விட்டோன்னா நல்லா குழஞ்சிரும், அது சாப்பிட நல்லா இருக்காது. ஊறினால நம்ம 2 விசில் மட்டும் விட்டால் போதும். இப்போது விசில் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப குழஞ்சும் போகலை, ரொம்ப விதையாகவும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் நம்ம கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடுகு நல்லா பொரியட்டும், பொரிஞ்சதும் இதில் கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாம். கடுகும் கருகப்பிள்ளையும் நல்லா வதங்கினதும் இதில் நான் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு, கருகப்பிள்ளை, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதும் நான் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 பெரிய வெங்காயம் போதும். வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறத வீடியோ எடுக்க முடியலைங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம இந்த பாசிப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பயிர் சுண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குங்க. நம்ம எதேதோ ஸ்நாக்கை சாப்பிட்றத விட அதனால் உடம்பு தான் நம்மளுக்கு கெட்டு போகும். இந்த ஸ்நாக் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பாசிப்பயிரில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாசிப்பயிர் நல்லா வதங்கினதும் இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு தேங்காயும் சேர்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் வெறும் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பூவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கணும்னா சூப்பரான பாசிப்பயிறு சுண்டல் ரெடிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.